ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்டில் செஃப் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 10 தோல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 6-7 காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்து அதையும் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். அதில் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதோடு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதோட சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருந்தா நம்ம உப்பு போட வேண்டாம், இல்லைனா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா வந்து கொஞ்சம் திக்காக நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காய வச்சு இது பொறிச்சு எடுத்துடலாம். நம்ம கையாலேயே இது போண்டா மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு சைடு வேகட்டும், அப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இட்லி மாவில் ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் ரெசிபி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிட்டில் செஃப் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.